ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான பன் ஆம்லெட் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய பன் ஆம்லெட் ரொம்பவே சாஃப்டாக இருக்க போகுது. நம்ம நார்மலாக நிறைய ஆம்லெட் டேஸ்ட் பண்ணியிருப்போம். மசாலா ஆம்லெட்டாக இருக்கட்டும், ஆனியன் ஆம்லெட்டாக இருக்கட்டும், டொமேட்டோ ஆம்லெட்டாக இருக்கட்டும், பேக்கன் அண்ட் சீஸ், சீஸ் ஆம்லெட், ஸ்பானிஷ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பிளண்டி ஆஃப் ஆம்லெட்ஸ் இருக்குது. பட் அதை விட இது என்ன ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, இதோட சாஃப்ட்னஸ் எந்த ஒரு ஆம்லெட்டுமே ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆம்லெட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சுட சுட சாப்பிடலாம், சூடாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 எக் எடுத்திருக்கேன். 4 எக்கோட எக் யோக்கு தனியாக, எக் ஒயிட்டு தனியாக நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். எக் ஒயிட்டை எடுத்து தனியாக பீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக் யோக் எக் ஒயிட்டோட சேரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் தனியாக, எக் யோக் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். எக் ஒயிட்டை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்கேன், அதை இப்போ பீட் பண்ண போகிறோம். எக் பீட்டர் வச்சு எக் ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர் லாக் ஆகி நிறைய பபுள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆக தொடங்கும். ஸோ அதனால் ஃப்ளஃபியாட்டு வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை தனியாக வச்சுட்டு நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாம். தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக் யோக்கை ஆட் பண்ணிடலாம். அதாவது முட்டையோட மஞ்சக்கருவம் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நம்ம பேனில் ஆட் பண்ண போகிறோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ முட்டையோட மஞ்சக்கருவம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஷேப்பாக பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டெல்லாம் இதுக்கு மேலே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். எக் ஒயிட்டை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஸ்பாஞ்ச் டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்குது. நான் எல்லா எக் ஒயிட்டையும் சேர்த்துட்டேன். எக் ஒயிட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஷேப்பாட்டு மோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மேலே நம்ம சீசனிங் கொடுக்க போகிறோம். சீசனிங்க்கு நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சால்ட், இன்னொன்று பிளாக் பெப்பர். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் மேலே தூவிக்கோங்க. இப்போ சீசனிங் பண்ணியாச்சு. சீசனிங் பண்ண பிறகு ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம பன் ஆம்லெட் சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பேன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. புதுசாக ஒரு ஆம்லெட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக கட் பண்ணி ஷேர் பண்ணணும். ஸோ கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கட் பண்ணும்போதே தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஃப்ளஃபியாக ஒரு கேக்கோட டெக்ஸ்சரில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.